ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிற கொஷின் என்ன அப்படின்னா, மோஷனல் இஎம்எஃப் ஃப்ரம் லாரன்ஸ் ஃபோர்ஸ். சரி, இது எப்படின்றத பார்க்கலாம். ஸோ லெட் இஸ் கன்சிடர் ஏ ராட் ஏபி ஆஃப் லென்த் எல், விச் இஸ் பிளேஸ்ட் இன் அ யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் விச் இஸ் ஆக்டிங் பெர்பெண்டிகுலர் டு த பிளேன் ஆஃப் த பேப்பர் அண்ட் இன்வர்ட்ஸ். ஸோ இட் இஸ் ரெப்ரசன்டட் பை கிராசஸ். சரியா, ஏபின்றது ராட், இந்த ராடோட லென்த் எல். இந்த ராடை எங்கே பிளேஸ் பண்ணியிருக்கோம்னா, யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் பிளேஸ் பண்ணியிருக்கோம். அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி ஆக்ட் ஆகிட்டுருக்குன்னா, பிளேன் ஆஃப் த பேப்பருக்கு பர்பண்டிகுலராகவும் இன்வர்ட்ஸாகவும் ஆக்ட் பண்ணிகிட்ருக்கு. நவ் த ராட் இஸ் அலோட் டு மூவ் டுவோர்ட்ஸ் ரைட். இப்போ இந்த ராடை நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இப்படி ரைட் ஹேண்ட் சைடில் மூவ் பண்ணுறோம். அப்போ என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ இந்த ராடை ரைட் ஹேண்ட் சைடில் நீங்கள் மூவ் பண்ணீங்க அப்படின்னா, இந்த ராட் இஸ் மேட் அப் ஆஃப் கண்டக்டர். கண்டக்டர் ஹேஸ் சர்டன் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ். ஸோ அப்போ அந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் ஆர் ஃப்ரீ சார்ஜ் கேரியர்ஸ் ஆல்சோ மூவ்ஸ் டுவோர்ட்ஸ் ரைட். அப்போ இந்த ராட் இங்கே மூவ் ஆகும்பொழுது, இந்த ராடில் இருக்கக்கூடிய ஃப்ரீ சார்ஜ் கேரியர்ஸ், அதாவது எலக்ட்ரான்ஸும் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸும் இதோட சேர்ந்து இப்படி மூவ் ஆகும். அப்படி மூவ் ஆகும்பொழுது என்னாகும் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்படி மூவ் ஆகும்பொழுது என்னாகும் இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அதுக்கு நமக்கு ஃப்ளமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் ரைட் ஹேண்ட் ரூலாக யூஸ் பண்ணணும், யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு முன்னாடி ஒரு நமக்கு ஒரு கான்செப்ட் தெரிஞ்சிருக்கணும். வென் அ சார்ஜ்டு பார்ட்டிக்கல் மூவ்ஸ் பர்பண்டிகுலர் டு த மேக்னெட்டிக் ஃபீல்ட், இட் எக்ஸ்பீரியன்சஸ் மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ். ஒரு சார்ஜ்டு பார்ட்டிக்கல் மேக்னெட்டிக் ஃபீல்டில் பர்பண்டிகுலராக மூவ் பண்ணுச்சுன்னா, அது ஒரு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். அந்த ஃபோர்ஸுக்கு பேர் மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ். அப்போ இந்த ராடு மூவ் ஆகுது, எப்படி மூவ் ஆகுது, பர்பண்டிகுலர் டு த மேக்னெட்டிக் ஃபீல்ட். பிகாஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் ஆக்டிங் ஹியர், த ராட் இஸ் மூவிங் ஹியர். ஸோ அப்போ நிச்சயமாக இந்த ராட் வந்து மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். அந்த மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ்னுடைய டைரக்ஷன் தெரிஞ்சுக்கணும்னா, அதுக்கு நமக்கு ஃப்ளமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்வலாக ஃப்ளமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் எதுக்காக யூஸ் பண்ணும் அப்படின்னா, வென் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் அண்ட் த வெலாசிட்டி ஆஃப் த சார்ஜ் கேரியர்ஸ் ஆர் கிவன், வெலாசிட்டி இஸ் கிவன், வெலாசிட்டி ஆஃப் த ராட் ஆர் எனி திங் இஸ் கிவன், வி கேன் ஃபைண்ட் த ஃபோர்ஸ், மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ். அதே தான் இங்கேயும் பாருங்க, தான் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆக்டிங் ஹியர், த வெலாசிட்டி ஆஃப் த மூவிங் ராட் இஸ் டுவோர்ட்ஸ் ரைட். ஸோ பி தெரியும், வி தெரியும். ஸோ வி கேன் அப்ளை த மேக்னெட்டிக் லாரன்ஸ், வி கேன் அப்ளை த ஃப்ளமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் டு ஃபைண்ட் த மேக்னெட்டிக் டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ். ஸோ மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸினுடைய டைரக்ஷனை பார்த்துடலாமா, எப்படி கால்குலேட் பண்ணுன்னு சொல்லித்தரேன். ஸோ யூஸ் யுவர் லெஃப்ட் ஹேண்ட். திஸ் ஃபோர் ஃபிங்கர் ரெப்ரசன்ட்ஸ் வாட், மேக்னெட்டிக் ஃபீல்ட். மிடில் ஃபிங்கர் கரண்ட் ஆர் மூவ்மெண்ட் ஆஃப் த சார்ஜ் கேரியர்ஸ், சார்ஜ் கேரியர்ஸ் மூவ் ஆனால் த கரண்ட். ஸோ த தம் ஃபிங்கர் ரெப்ரசன்ட்ஸ், தம் ஃபிங்கர் ரெப்ரசன்ட்ஸ் ஃபோர்ஸ். ஸோ இதுதான், இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தீஸ் ஆர் ஹெல்ட் இன், தீஸ் த்ரீ ஃபிங்கர்ஸ் ஆர் ஹெல்ட் இன் மியூச்சுவலி பர்பண்டிகுலர் டைரக்ஷன். இப்படி வச்சு தான் நம்ம ஃப்ளமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூலில் யூஸ் பண்ணணும். ஸோ அந்த கண்டிஷனில் இதை யூஸ் பண்ணலாம். இதில் என்ன இருக்குது, மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் ஆக்டிங் டவுன்வர்ட்ஸ், வெலாசிட்டி ஆஃப் த ராட் இஸ் ஹியர் டுவோர்ட்ஸ் ரைட். அப்போ பாருங்கள், மேக்னெட்டிக் ஃபீல்ட் டவுன்வர்ட்ஸில் இருக்குது, ராடோட வெலாசிட்டி தான், ராட் மூவ்மெண்ட் வந்து டுவோர்ட்ஸ் ரைட் இருக்குது. அப்போ அப்வர்ட்ஸில் நமக்கு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. அப்போ த டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் இஸ் அப்வர்ட்ஸ். ஸோ டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் அப்வர்ட்ஸ்னால் இங்கே என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஃபோர்ஸ் யார் மேலே ஆக்ட் ஆகும் அப்படின்னா, பாசிட்டிவ் சார்ஜஸ். ஸோ த பாசிட்டிவ் சார்ஜ் கேரியர்ஸ் ஆர் ஆக்டிங் அப்வர்ட்ஸ், ஆர் மூவிங் அப்வர்ட்ஸ் டியூ டு த மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ். அப்போ என்ன ஆகும்னா, இந்த ராடில் இருக்க பாசிட்டிவ் சார்ஜஸ் எல்லாம் மூவ் இங்கே போய் அக்கோமலேட் ஆகிடும். இந்த பாயிண்டில், பீன்ற பாயிண்டில் நெகட்டிவ் சார்ஜ் கேரியர்ஸ்லாம் இங்கே அக்கோமலேட் ஆகிடும். இதுதான் விஷயம். ஸோ ப்ளஸ் ஃபுல்லாக இங்கே அக்கோமலேட், மைனஸ் ஃபுல்லாக அங்கே இங்கே அக்கோமலேட். ஸோ இந்த பாசிட்டிவ் சார்ஜஸ் இங்கே அக்கோமலேட் ஆகிறதுக்கு காரணம், நெகட்டிவ் சார்ஜஸ் இங்கே அக்கோமலேட் ஆகிறதுக்கான காரணம் மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ். இந்த மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸினுடைய டைரக்ஷனை நம்ம ஃப்ளமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் வச்சு கண்டுபிடிச்சிட்டோம். சரி, இது நல்லா புரிஞ்சுங்க. ஃப்ளமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் தெரிஞ்சது அப்படின்னா, இதில் ஈஸியாக யூஸ் பண்ணுங்கள். மேக்னெட்டிக் ஃபீல்டு இங்கே, வெலாசிட்டி ஆஃப் த ராட் இப்படி. ஸோ தட் த ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் இஸ் ஹியர் அப்வர்ட்ஸ். ஸோ ஃபோர்ஸ் யார் மேலே கொடுக்குது அப்படின்னா, பாசிட்டிவ் சார்ஜஸ். ஸோ பாசிட்டிவ் சார்ஜஸ் இங்கே மூவ் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக நெகட்டிவ் சார்ஜஸ் இங்கே அக்கோமலேட் ஆகிடும். ஸோ அப்போ இந்த டெர்மினல் என்ன ஆகிடும், பாசிட்டிவ் டெர்மினல் ஆகிடும். அதான் இங்கே நோட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். அந்த ப்ளஸ், அந்த டெர்மினல் ஏ இஸ் நெகட்டிவ் டெர்மினல். ஸோ இது ப்ளஸ் சார்ஜஸ் அக்கோமலேஷன் ஆகிறதுனால ப்ளஸ், இங்கே நெகட்டிவ் சார்ஜஸ்னால மைனஸ். ஸோ இங்கே ப்ளஸ், இங்கே மைனஸ். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு க்ரியேட் ஆகும். இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆக்ட்ஸ் ஃப்ரம் பாசிட்டிவ் டு நெகட்டிவ். ஸோ பி டு ஏ ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆக்ட் ஆகும். அதான் இங்கே போட்டிருக்கோம் இந்த டயக்ராமில். ஸோ பியிலேருந்து ஏக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆக்ட் ஆகுது. சரியா, ஸோ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன பண்ணுன்னா, ஒரு பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸை க்ரியேட் பண்ணும். சரியா, அதை அப்போ பாருங்கள், டியூ டு த பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ்,
potential difference and electric field are interrelated. Padichirpo namu v equal to el. So appa inda edathila ungalku yes v equal to el appa inda edathila ungalku inda electric field nala or potential difference create aagum. That potential difference is called as emf. That emf is called as motional emf because when the rod is moving emf is induced, otherwise the emf is not induced. So idhaan sir vishayam, vera onnum illa. Idha dhaan nam indha question la derive panni paaka porom. So na ungalku concept ah solliten enna nadakkudendru. A negative charges, B positive charges accumulation. Due to the accumulation of the charge, electric field is produced. Electric field acts from B to A. Due to the electric field, a potential difference is set up between the two terminals. This potential difference is otherwise known as EMF. So this EMF is called motional EMF because the rod is moving. Rod move aagradhanal mattum dhaan indha EMF uruvaagradhanal idhu motional EMF nu sollam. Idhukana expression dhaan ipo nama find out panna porom. So idhu varaikkum ungalukku clear ah irukum nenikiren. இதுக்கடுத்தது என்னாகும் அப்படின்னா, வாட் இஸ் த எக்ஸ்பிரஷன் ஃபார் மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ். இந்த இதில் மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ் ஃபோர்ஸ்னு படிக்கிறோம் இல்லையா, அதுக்கான எக்ஸ்பிரஷன் எழுதும். என்ன அப்படின்னா, எஃப் பி வெக்டார் மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இ இன்டூ வி வெக்டர் கிராஸ் பி வெக்டர். ஆக்சுவலாக என்ன ஃபார்முலா அப்படின்னா, எஃப் ஈக்குவல் டு பி கியூ வி சைன் தீட்டான்னு வரும். வி வெக்டர் கிராஸ் பி வெக்டர் இன்டூ கியூ வெக்டர்னு வரும். வேர் கியூ இஸ் த சார்ஜ். இந்த இடத்துல என்ன சார்ஜ்? இந்த இடத்துல நெகட்டிவ் சார்ஜ். எலக்ட்ரான்ஸ் ஆர் மூவிங் டவுன்வர்ட்ஸ், எலக்ட்ரான்ஸ் ஆர் மூவிங் டவுன்வர்ட்ஸ் அண்ட் த பாசிட்டிவ் சார்ஜஸ் ஆர் மூவிங் அப்வர்ட்ஸ். ஸோ இந்த இடத்துல எலக்ட்ரான்ஸ் எடுத்துக்கிறாங்க. ஸோ எலக்ட்ரான்ஸ் டவுன்வர்ட்ஸில் மூவ் ஆகுது, அப்போ மைனஸ் ஈன்னு போட்டுக்கிறோம். அப்போ மைனஸ் ஈன் டு வி வெக்டர் கிராஸ் பி வெக்டர். எலக்ட்ரான்ஸ் மேலே மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ் எவ்வளோ ஆக்ட் ஆகுது. ஸோ சார்ஜ் அப்படின்ற ஸ்கேலர் குவான்டிட்டி. ஸோ அதனால் இங்கே நெகட்டிவ் சைன் போட்டுக்கிறோம். திஸ் இஸ் டேக்கன் அஸ் ஈக்குவேஷன் நம்பர் ஒன். ஸோ இந்த மாதிரி மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும்பொழுது அடுத்து என்ன நடக்கும்? இந்த மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ்னால சார்ஜஸ் அக்குமுலேட் ஆகுது, இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு கிரியேட் ஆகுது இல்லையா. இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஒரு ஃபோர்ஸை கிரியேட் பண்ணும். இ வெக்டர் இஸ் ஈக்குவல் டு எஃப் வெக்டர் பை கியூ. இஈக்குவல் டு எஃப் ஈக்குவல் டு இக்யூ. திஸ் இஸ் நோன் அஸ் கூலும்ஸ் ஃபோர்ஸ். இதுக்கு பேர் தான் கூலும்ஸ் ஃபோர்ஸ். இதை நீங்கள் சாப்டர் ஒன்ல படிச்சிருக்கணும். கூலும் ஃபோர்ஸ், த ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அட் அப் யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் கெப்ட் அட் தட் பாயிண்ட் இஸ் நோன் அஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட். தட் ஃபோர்ஸ் இஸ் கால்ட் அஸ் கூலும்ஸ் ஃபோர்ஸ். அப்போ இந்த இடத்துல இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுனால ஒரு கூலும்ஸ் ஃபோர்ஸ் ஒன்று கிரியேட் ஆகும். அந்த கூலும்ஸ் ஃபோர்ஸ் எப்படி ஆக்ட் ஆகும்னா, சாக்ஸ் ஃப்ரம் ஏ டு பி அப்போர்ட்ஸில் ஆக்ட் ஆகும். மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ்னால எலக்ட்ரான்ஸ் ஏன்ற டெர்மினலுக்கு வருது, டுவோர்ட்ஸ் ஏ. இந்த ஏல வந்து அக்குமுலேட் ஆகுது. அட் த சேம் டைம் இந்த கூலும்ஸ் ஃபோர்ஸ்னால எலக்ட்ரிக் ஃபீல்டு கிரியேட் ஆகுது. அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒரு ஃபோர்ஸை கிரியேட் பண்ணுது. அந்த ஃபோர்ஸுக்கு பேர் சாரி, இந்த மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ்னால ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு கிரியேட் ஆகுது. அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒரு ஃபோர்ஸை கிரியேட் பண்ணுது. அந்த ஃபோர்ஸ் கூலும் ஃபோர்ஸ். அந்த ஃபோர்ஸ் எலக்ட்ரான் என்ன பண்ணும், அப்வர்ட்ஸில் மூவ் பண்ணும், ட்ரை பண்ணும். ஸோ டவுன்வர்ட் கூலும் ஃபோர்ஸ், அப்வர்ட் சாரி டவுன்வர்ட் மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ், அப்வர்ட் கூலும் ஃபோர்ஸ். இது நல்லா ஞாபகம் வச்சுங்க. இந்த எலக்ட்ரான்ஸ் இங்கேருந்து இங்கே மூவ் ஆகிறதுக்கு காரணம் மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ். இந்த மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ்னால கிரியேட் ஆகிறது தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஏன்னா ப்ளஸ் மைனஸ் செப்பரேட் ஆகிறதுனால அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டினால கிரியேட் ஆகிறது கூலும் ஃபோர்ஸ். இந்த கூலும் ஃபோர்ஸ் ஆப்போசிட் டு த லாரன்ஸ் ஃபோர்ஸ். அப்போ அப்போர்ட்ஸில் ஆக்ட் பண்ணும். சரி, அப்போ கூலும் ஃபோர்ஸ்க்கான எக்ஸ்பிரஷன் என்ன? கூலும் ஃபோர்ஸ் இஸ் அண்ட் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். அப்போ அதுக்கான எக்ஸ்பிரஷனை நம்ம எழுதிதான் ஆகணும். என்ன எக்ஸ்பிரஷன்? எஃப் இ வெக்டர் இஸ் ஈக்குவல் டு எஃப் இ வெக்டர் இஸ் ஈக்குவல் டு இந்த எக்ஸ்பிரஷன் தான் இக்யூ. இந்த இடத்துல க்யூ அப்படின்றது நெகட்டிவ் சார்ஜ் எலக்ட்ரான் அண்டு இ வெக்டர். திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் த்ரீ. ஓகே, எஃப் இ வெக்டர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இ இன்டு இ வெக்டர், வேர் மைனஸ் இ இஸ் த க்யூ தட் இஸ் எலக்ட்ரான், இ வெக்டர் இஸ் த எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஓகே, இது ரெண்டும் நம்ம எழுதிட்டோம். அடுத்து என்ன சார் செய்யணும்? அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ், இந்த ராட் மூவ் ஆகிட்டு இருக்கிற வரைக்கும் மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும். அந்த மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ் எலக்ட்ரானை ஏ எண்டு கொண்டு வரும். அதனால் ஏற்படக்கூடிய கூலும் ஃபோர்ஸ் இந்த எலக்ட்ரானை அப்போஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ த ப்ராசஸ் கண்டினியூஸ். இது கண்டினியூஸாக நடக்கும் பொழுது ஒரு கட்டத்தில் இந்த மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸும் இந்த கூலும்ஸ் ஃபோர்ஸும் ஈக்குவிலிபிரியத்தை ரீச் பண்ணும். நல்லா கவனிச்சுங்க. ராடு மூவ் ஆகுது, மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ் எலக்ட்ரானை கீழ் நோக்கி தள்ளுது. கூலும் ஃபோர்ஸ் அதனால் உருவான எலக்ட்ரிக் ஃபீல்டினால் உருவான கூலும் ஃபோர்ஸ் எலக்ட்ரானை மேல் நோக்கி தள்ளுது. ஒரு கட்டத்தில் இந்த ரெண்டு ஃபோர்ஸும் ஈக்குவல் ஆகும். சரி, ஆட்டி ஈக்குவிலிபிரியம், அந்த ஈக்குவிலிபிரியம் கண்டிஷன் அட்டைன் பண்ணும். அந்த சுச்சுவேஷனில் என்ன ஆகும்னா, தீஸ் டூ ஃபோர்ஸஸ் த மேக்னிடியூட் ஆஃப் த மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு த மேக்னிடியூட் ஆஃப் த electrostatic force, that is coulomb force. So both magnitudes are equal. So minus e v cross b க்கு பதில் என்ன போடலாம், vb sin theta
here theta equal to 90 degree because velocity and magnetic field are 90 degree to each other. So sine 90 degree is equal to minus EE. So minus E get cancelled. So E is equal to what? VB, because sine 90 value 1. So V is equal to E by B. This is velocity. This is velocity. This is taken as equation number 3. Sari, this is velocity. Small v. V equal to E by B. So this is very important. This is the point. படிப்போம். ஸோ இது தெரிஞ்சு வச்சுங்க. இது நீங்கள் இதுக்கு முன்னாடி சாப்டர்லையும் சைக்ளோட்ரானில் படிச்சிருப்பீங்க. ரைட், இருக்கட்டும். வி ஈக்குவல் டு இ பை பி, இதை ஞாபகம் வச்சுக்கணும். இ இஸ் த எலக்ட்ரிக் ஃபீல்ட், பி இஸ் த மேக்னெட்டிக் ஃபீல்டு, வேர் வி இஸ் த வெலாசிட்டி ஆஃப் த எலக்ட்ரான். ரைட். இப்போ இந்த இடத்துல ஒரு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் ஒன்று எலக்ட்ரிக் ஃபீல்டால் க்ரியேட் ஆச்சு அப்படின்றத பார்த்தோம். அதுக்கான எக்ஸ்பிரஷன் என்ன? வி இஸ் ஈக்குவல் டு இ இன்டு எல். தட் இஸ் வி இஸ் த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். இதை மறந்துடாதீங்க. This is capital V, which is potential difference. Small V is the velocity. V equal to E L. Here E equal to VB. அதை சப்ஸ்டிட் பண்ணுங்க. V is equal to, instead of E, நம்ம என்ன போட்டுக்கலாம்? Small V into B into L. ஒரு டிஃப்ரென்ஸ்க்காக தான் நான் ஸ்மால் வி அப்படி போட்டிருக்கேன். சரியா? அப்போ ஸ்மால் விக்கு சின்னதாக ஒரு டிஃப்ரென்ஸ் காட்டுங்க. ஸோ கேபிட்டல் வி பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் வி இன்ட்டு பி இன்ட்டு எல். தீஸ் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இஸ் நத்திங் பட் இட் இஸ் த இஎம்எஃப் பிட்வீன் த டூ எண்ட்ஸ். டூ எண்ட்ஸ், இந்த ரெண்டு எண்டுக்கு நடுவில் இஎம்எஃப் இது தான். ஸோ அப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, விக்கு பதிலாக இ போட்டுக்கலாம். அப்போ இஎம்எஃப் இஸ் ஈக்குவல் டு பி எல் வி. தட் இஸ் த எக்ஸ்பிரஷன். விச் காசஸ் திஸ் இஎம்எஃப்? இந்த இஎம்எஃப் தோன்றுவதற்கான காரணம் யார்? மோஷனல் இஎம்எஃப் ஃபார்ம் ஆகிறதுக்கான காரணம் மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ். Magnetic Lorentz force is responsible for causing the EMF between the motional EMF between the two ends of the rod. சரியா? இந்த இடத்துல இந்த மோஷனல் இஎம்எஃப் உருவாகிறதுக்கான காரணம் மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ். இந்த இஎம்எஃப் ஏன் மோஷனல் இஎம்எஃப்னு சொல்கிறோம்? When the rod is moving only, the EMF will be induced. So the EMF is said to be motional EMF. அப்போ இதுதான், that is the expression for motional EMF. Don't forget, E is equal to BLV. இதை மறந்துடாதீங்க. இட் இஸ் அ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எக்ஸ்பிரஷன். ஸோ என்ன செஞ்சுருக்கோம் பாருங்கள், ரெண்டு விதமான ஃபோர்ஸ், மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ், எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ், ரெண்டும் இந்த மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ்னால தான் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸே கிரியேட் ஆகுது. பட் விச் ஆக்ஸ் ஆப்போசிட் டு த டைரக்ஷன் ஆஃப் த மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ். சரியா? ஸோ அப்போ போத் ஆர் டைம் ஈக்குவலிபிரியம் அட் அ சர்டன் கண்டிஷன். ஸோ அந்த கண்டிஷன் வச்சு நம்ம இதுக்கான எக்ஸ்பிரஷன் எழுதி கேன்சல் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணால் வெலாசிட்டி கிடைக்கும். அந்த வெலாசிட்டியை கொண்டு வந்து அந்த வெலாசிட்டி வி ஈக்குவல் டு இ பை வி. ஓகே, இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டோட எக்ஸ்பிரஷனை கொண்டாந்து பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸில் இன்ஸ்டெட் ஆஃப் ஈக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா வி கெட் த ஆன்சர். இவ்வளோ தான் சார், ஈஸி. ரைட், இப்போ நமக்கு இந்த இஎம்எஃப் கிடைக்குது இல்லையா? இப்போ இந்த இஎம்எஃப்லேருந்து எப்படி இன்டியூஸ்டு கரண்ட் கிடைக்குது? அடுத்த கேள்வி, இதுலேருந்து இன்டியூஸ்ட் கரண்ட் கிடைக்குன்னா என்ன சார் பண்ணணும்? வென் த டூ எண்ட்ஸ் ஆஃப் த ராட் ஆர் கனெக்டட் டு ஏ சர்க்யூட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லோடில் கனெக்ட் பண்ணுறாங்க, ஒரு ரெசிஸ்டன்ஸ். சரியா? ஒரு ரெசிஸ்டன்ஸில் கொண்டு போயிட்டு இந்த ரெண்டு, இந்த ராடோட ரெண்டு எண்டையும் நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா, ஒரு எண்டு ப்ளஸ்ஸு இன்னொரு எண்டு மைனஸ் இல்லையா? இந்த டூ எண்ட்ஸ் ஆஃப் த ராட், இந்த டூ எண்ட்ஸ் ஆஃப் த மூவிங் ராட் ஆர் கனெக்டட் டு எ, ஆர் கனெக்டட் டு எ லோட் ரெசிஸ்டன்ஸ். தென் எ கரண்ட் ஃப்ளோஸ் த்ரூ த சர்க்யூட். தட் கரண்ட் இஸ் கால்ட் அஸ் இன்டியூஸ்ட் கரண்ட். பிகாஸ் இந்த இடத்துல இன்டியூஸ்ட் இஎம்எஃப் க்ரியேட் ஆகுது, இன்டியூஸ்டு மோஷனல் இஎம்எஃப், பிகாஸ் ஆஃப் த மூமெண்ட் ஆஃப் த ராட். ராடு மூவ் ஆகிறதுனால ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகுது, ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகிறதுனால உங்களுக்கு இன்டியூஸ்ட் இஎம்எஃப் கிரியேட் ஆகுது, தட் இஸ் மோஷனல் இஎம்எஃப். அந்த மோஷனல் இஎம்எஃப்னால கிரியேட் ஆகக்கூடிய கரண்ட் இன்டியூஸ்ட் மோஷனல் கரண்ட் ஆர் இன்டியூஸ்ட் கரண்ட். ஸோ அப்போ இதில் நிச்சயமாக இன்டியூஸ்ட் கரண்ட் கிரியேட் ஆகும். இந்த இன்டியூஸ்ட் கரண்ட்டோட டைரக்ஷன் எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது? வித் த ஹெல்ப் ஆஃப் ஃப்ளமிங்ஸ் ரைட் ஹேண்ட் ரூல். இப்போ தான் ரைட் ஹேண்ட் ரூலுக்கு வரும். இந்த ரைட் ஹேண்ட் ரூலில் எப்போ யூஸ் பண்ணுவோம்? வென் பி அண்ட் எஃப் ஆர் கிவன், பி அண்ட் எஃப் ஆர் நோன். பி என்ன? மேக்னெட்டிக் ஃபீல்டு. மேக்னெட்டிக் ஃபீல்டு இங்கே எங்கே ஆக்ட் பண்ணிட்டுருக்கு? இட் இஸ் ஆக்டிங் பர்பண்டிகுலர் டு த பிளேன் ஆஃப் த பேப்பர் அண்ட் இன்வெர்ட்ஸ். இது பிரச்சனை இல்லை. எஃப் ஃபோர்ஸு, இந்த இடத்துல எங்கே ராடு மூவ் ஆகுது? டவுன்வர்ட்ஸ். அப்போ ஃபோர்ஸ் இஸ் ஆக்டிங் ஹியர் ரைட், டவுன்வர்ட்ஸில் ரைட் சைட். ஸோ பி இங்கே, இது ரைட் சைட். ஸோ வேர் இஸ் த கரண்ட் இன்டியூஸ்ட்? ஸோ வாட் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் இன்டியூஸ்ட் கரண்ட்? இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும் அதுதான் கரண்ட்டோட டைரக்ஷன். கரண்ட்டோட டைரக்ஷனாக நத்திங் பட் த ட்ரிஃப்ட் வெலாசிட்டி ஆஃப் த சார்ஜ் கேரியர்ஸ். யூஸ்வலி வி ஆர் டேக்கிங் த டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் அஸ் த டைரக்ஷன் ஆஃப் motion of positive charges. So positive charges enga move agudhu? Positive charges mela positive charges move agradhukana karana drift velocity. So appa drift velocity of the positive charges enga, adhu dhaan adukku perudhaan current. Appa current enga abindradha calculate panna porom. Ipo nama adha paakalam.
Fleming's right hand rule. Fleming's right hand rule என்ன சொல்லுது? The forefinger, middle finger and the thumb finger of the right hand are held mutually perpendicular direction. The forefinger points along the direction of magnetic field. The magnetic field. இப்படி வச்சுக்கணும் magnetic field. ஓகே நான் சொல்லித்தரேன். மிடில் ஃபிங்கர் பாயிண்ட்ஸ் அலாங் த டைரக்ஷன் ஆஃப் இன்டியூஸ்டு கரண்ட், தம் ஃபிங்கர் பாயிண்ட்ஸ் அலாங் த டைரக்ஷன் ஆஃப் மோஷன், தட் மீன்ஸ் மூமெண்ட் ஆஃப் த ராட் ஹியர். ஸோ அப்போ இப்படி வச்சு பார்த்தா எப்படி வரும்னா, ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு இங்கே ஆக்ட் ஆகிட்டுருக்கு, ஸோ ராட் இந்த டைரக்ஷனில் மூவ் ஆகிட்டுருக்கு, சரியா? ராட் வந்து டுவர்ட்ஸ் ரைட், மேக்னெட்டிக் ஃபீல்டு டுவர்ட்ஸ் டவுன்வர்ட்ஸ். மேக்னெட்டிக் ஃபீல்டு பாருங்கள் கீழ் நோக்கி செயல்படுது, ராட் இங்கே இருக்குது. அப்போ கரண்ட் இன்டியூஸ்டு கரண்ட் எங்கே ஆக்ட் ஆகுதுன்னா, விச் இஸ் ஆக்டிங் அப்வர்ட்ஸ். இதை நீங்கள் புரிஞ்சுக்கொள்ள தான் வேணும், சரியா? ஸோ நான் பென் வச்சு கூட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். This is magnetic field. இங்கே magnetic field ஆக்ட் ஆகிட்டுருக்கு, இங்கே இங்கே ராடோட மூமெண்ட் ஃபோர்ஸு. அப்போ கரண்ட் எப்படி இருக்குன்னா, அக்கார்டிங் டு ரைட் ஹேண்ட் ரூல், ஃப்ளமிங்ஸ் ரைட் ஹேண்ட் ரூல், கரண்ட் இஸ் ஆக்டிங் அப்வர்ட்ஸ். அப்போ கரண்ட் இதில் எப்படி கிரியேட் ஆகும்னா, ஐ. ஸோ இப்படி போகும். த டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் இஸ் ஹியர் ஹியர் ஹியர். ஸோ ஆன்டி கிளாக் வைஸ் இப்படி தான் சார் கரண்ட்டு பாஸ் ஆகுது, சரியா? ஸோ த டைரக்ஷன் ஆஃப் இன்டியூஸ்டு கரண்ட் இஸ் கிவன் பை ஃப்ளமிங்ஸ் ரைட் ஹேண்ட் ரூல். அப்போ கரண்ட் ஆனது இப்படி போகுது. ஸோ ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கினா ஃப்ளமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் யூஸ் பண்ணுங்கள். இன்டியூஸ்ட் கரண்ட்டோட டைரக்ஷன் கண்டுபிடிக்கினா ஃப்ளமிங்ஸ் ரைட் ஹேண்ட் ரூல் யூஸ் பண்ணுங்கள். வெரி ஈஸி, சரியா? யூஸ் பண்ண நமக்கு வந்துடும். ஸோ இப்போ இது ஓகே, கரண்ட்டோட டைரக்ஷன் கண்டுபிடிச்சிட்டோம், ஓகே. இப்போ ஒரு க்வெஸ்சன் வரும், சார் கரண்ட் ஆல்வேஸ் ஃப்ளோஸ் அலாங் த டைரக்ஷன் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜஸ். கரண்ட் எப்பொழுதுமே ப்ளஸ்லேருந்து மைனஸுக்கு தானே சார் செயல்படும். பாருங்கள், இது ப்ளஸ்ஸு, இது மைனஸ். அப்போ கரண்ட்டு டவுன்வர்ட்ஸில் தானே வரணும். க்வெஸ்சன் வருதா? கண்டிப்பாக இந்த டவுட் வரும், சார் இது பாசிட்டிவ் சார்ஜ், திஸ் இஸ் பாசிட்டிவ் டெர்மினல், திஸ் இஸ் நெகட்டிவ் டெர்மினல், பட் த கரண்ட் ஃப்ளோஸ் நெகட்டிவ் டு பாசிட்டிவ், ஹவு இஸ் இட் பாசிபிள்? ஸோ ஒரு சர்க்கியூட் அப்படின்னா, நாங்கள் படித்த வரைக்கும் சார், ஒரு சர்க்கியூட் அப்படின்னா, திஸ் இஸ் இஎம்எஃப் பொட்டன்ஷியல், திஸ் இஸ் இஎம்எஃப் செல்லு, செல் இஸ் த சோர்ஸ் ஆஃப் இஎம்எஃப். ஒரு ரெசிஸ்டன்ஸை கனெக்ட் பண்ணுறீங்க, லோட் ரெசிஸ்டன்ஸ் ஆர், இது ப்ளஸ்ஸு, இது மைனஸ். ஸோ த கரண்ட் ஃப்ளோஸ் அலாங் த டைரக்ஷன் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜஸ். பாசிட்டிவ் சார்ஜஸ் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி இங்கே க்ரியேட் ஆகும், இந்த ட்ரிஃப்ட் வெலாசிட்டினால பாசிட்டிவ் சார்ஜஸ் இங்கே மூவ் ஆகுது, சரி? அப்போ பாசிட்டிவ் சார்ஜஸ் ஒரு டைரக்ஷன் தான் டைரக்ஷன் ஆஃப் கரண்ட். நெகட்டிவ் சார்ஜஸ் எலக்ட்ரான்ஸ் ஆர் மூவிங் ஹியர் டு ஹியர், நெகட்டிவ் டு பாசிட்டிவ், ஓகே. இது எல்லாமே நம்ம படிச்சிருக்கோம், கரண்ட் எலக்ட்ரிசிட்டின்ற டாப்பிக்கில் படிச்சிருக்கோம். ஸோ அதனால தான் இங்கே நான் ட்ரிஃப்ட் வெலாசிட்டின்னு கூட சொன்னேன். ட்ரிஃப்ட் வெலாசிட்டி டைரக்ஷனும் சொல்லலாம், அல்லது கரண்ட் டைரக்ஷனும் சொல்லலாம்னு சொன்னேன். இப்போ உங்களுக்கு தெளிவாக இருக்கும். ஸோ இங்கே கவனிங்க, ஸோ அப்போ பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ் தானே சார் போகும், அதே தான் நான் அங்கேயும் ட்ரா பண்ணியிருக்கேன். அவுட் சைட் சோர்ஸ் மீன்ஸ் த கரண்ட் ஃப்ளோஸ் ஃப்ரம் பாசிட்டிவ் டெர்மினல் ஆஃப் த செல் டு பேட் செல் ஆர் பேட்டரி டு த நெகட்டிவ் டெர்மினல். இன்சைட் சோர்ஸ்னால் இதுக்குள்ளே எங்கே கரண்ட் பாஸ் ஆகும்? இதுக்குள்ளே, எதுக்குள்ளே? இன்சைட் சோர்ஸ், செல்லுக்குள்ளே கரண்ட்டு மைனஸ்லேருந்து ப்ளஸுக்கு தான் சார் போகும். டோன்ட் ஃபர்கட், இதெல்லாம் இம்பார்ட்டண்ட். ஸோ அப்போ கரண்ட்டோட ஃப்ளோ எப்படி இருக்கும்? அவுட் சைட் த சோர்ஸ் பாசிட்டிவ் டு நெகட்டிவ், இன்சைட் த சோர்ஸ் நெகட்டிவ் டு பாசிட்டிவ். ஸோ அதே தான் இங்கேயும் என்ன நடக்குது இந்த இடத்துல, டியூ டு த அக்குமுலேஷன் ஆஃப் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ் தர் இஸ் அ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ், தர் இஸ் அ இஎம்எஃப் டியூ டு த எலக்ட்ரிக் ஃபீல்ட். அப்போ இந்த இடத்துல இஎம்எஃப் க்ரியேட் ஆகிடுச்சுன்னா, இட் ஆக்ட்ஸ் லைக் அ செல். இது வந்து ஒரு செல்லு மாதிரி, இது பாசிட்டிவ் டெர்மினல் ஆஃப் த செல், இது நெகட்டிவ் டெர்மினல் ஆஃப் த செல். வென் த லோட் இஸ் கனெக்டட் ஹியர், வென் த ரெசிஸ்டன்ஸ் இஸ் கனெக்டட் ஹியர், outside the source it flows from positive terminal to negative terminal. பாருங்க, ப்ளஸ்ல இருந்து மைனஸ்க்கு கரண்ட் பாஸ் ஆகுதா? எஸ், ப்ளஸ்ல இருந்து மைனஸ்க்கு கரண்ட் பாஸ் ஆகுது, வெரி குட். இன்சைட் த செல், செல்லுக்கு உள்ள எப்படி பாஸ் ஆகும்னு சொன்னா, மைனஸ் டூ ப்ளஸ், பாருங்க மைனஸ் டூ ப்ளஸ், தட் இஸ் த கண்டினியூஷன். இது அவுட் சைட் த சோர்ஸ் இங்கே, இன்சைட் த சோர்ஸ் இங்கே. இப்போ இதுதான் செல்லு, இந்த செல் ப்ரொடியூஸ் பண்ணுற இஎம்எஃப் தான் மோஷனல் இஎம்எஃப், அதுக்கான எக்ஸ்பிரஷன் தான் பிஎல்வி. இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை புரிஞ்சுங்க, அவுட் சைட் த செல் ப்ளஸ் டூ மைனஸ், இன்சைட் த செல் மைனஸ் டூ ப்ளஸ், இந்த பார்ட் வந்து இன்சைட் த செல் ஆக்ட் பண்ணுது. ஸோ ப்ளஸ் மைனஸ் த கரண்ட் ஃப்ளோஸ் இன் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். ஸோ இந்த க்வெஸ்சன் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த கிளாஸில் நான் இங்கே மோஷனல் இஎம்எஃப்னா என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க, அது லாரன்ஸ் ஃபோர்ஸ்னால ஏற்படுது, அந்த இடத்துல கூலும் ஃபோர்ஸும் ஒரு பார்ட் வருது, அதுக்கான எக்ஸ்பிரஷனை நம்ம டிரைவ் பண்ணி போட்டிருக்கோம், இது ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். அது இல்லாமல் நம்ம ஃப்ளமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் ரைட் ஹேண்ட் ரூலை யூஸ் பண்ணுறது எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இது ரொம்ப முக்கியமான கான்செப்ட், ஃப்ளமிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூலை எங்கே யூஸ் பண்ணுவோம், ரைட் ஹேண்ட் ரூல் எங்கே யூஸ் பண்ணுறது நல்லா தெரிஞ்சுங்க. இதை பேஸ் பண்ணி நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் க்வெஷ்சன்ஸ் கேட்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இதே க்வெஷ்சனை ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த இடத்துல ஒரு ராட் இருக்குது, இந்த ராட் வந்து ஃப்ரீலி ஃபாலிங்காக இருக்குது, மேலே வந்து கீழே வந்துட்டுருக்கு. ஸோ ஈஸ்ட் வெஸ்ட்டில் மூவ் ஆகுதுன்னு சொல்லலாம், எப்படினாலும் சொல்லலாம், சரியா? இந்த ராட் வந்து இங்கேருந்து ஈஸ்ட் வெஸ்ட்டில் மூவ் ஆகிட்டுருக்கு, இந்த இடத்துல நார்த் சவுத்தில் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆக்ட் ஆகிட்டுருக்கு.
So current inga inga produce aagum, current inga produce aagum, current paarenga a to b inda end la inda end. So depending upon the question inga answer vandu east to west a abindrad eludhu nalla purinjinga idha concept vera onnu kedaiyadhu. So current inga inga move aagudhu appadina magnetic field inga act aayittu irukku, rod downwards la move aagudhu. So question maathi twist pannalum nama using Fleming right hand rule we can find the direction of current, using left hand rule we can find the direction of force, avladhaan. So indha maari concepts la konjam theriva irundhinga easy ah ungalaala exams attend panna mudiyum, easy ah ungalku irukum. So indha video nerai perukku share pannunga, nerai per idha vechi payan adaiyattum. So adanal nerai perukku idha share pannunga. Thank you for watching, idha nalla use panikenga, that is my kind request. Thank you.